relative velocity in one and two dimensional motion. So, relative velocity in one and two dimensional motion. So, இப்படினா என்ன? So, relative velocity அப்படினா ஒன்றும் இல்லை, ரொம்ப சிம்பிள் தான். இப்போ நீங்கள் ரைட்டா, ஸோ நீங்கள் வந்து ஒரு பஸ்ஸில் போயிட்டுருக்கீங்க, உங்களுடைய ஃப்ரெண்டும் வந்து பஸ்ஸில் போயிட்டுருக்காரு, பட் ஆனால் வேறு பஸ்ஸு ரைட்டா. ஸோ இந்த ஃபஸ்ட்டு நீங்கள் போகிற பஸ்ஸு நம்ம வெலாசிட்டி ஏ அப்படின்னு சொல்லலாம், உங்கள் ஃப்ரெண்டு போகிற பஸ்ஸு வெலாசிட்டி பி அப்படின்னு சொல்லலாம். வெலாசிட்டி அப்படின்னா ஒன்றும் இல்லை, எவ்வளோ வேகம், எந்த டைரெக்ஷனில் போகுது அப்படின்றது தான் வெலாசிட்டி. ஸோ அப்போது நீங்கள் ஏ அப்படின்னு சொல்லுவோம், உங்கள் ஃப்ரெண்டை பின்னு சொல்லுவோம் ரைட்டா. ஸோ அப்போ வெலாசிட்டி ஆஃப் ஏ, வெலாசிட்டி ஆஃப் பி ரைட்டா. ஸோ இப்போ ரிலேட்டிவ் வெலாசிட்டி அப்படின்னா என்ன அப்படின்னா, இந்த ரெண்டு வெலாசிட்டி உங்களுக்கும் உங்கள் ஃப்ரெண்டுக்கும் வெலாசிட்டியை ரிலேட் பண்ணுறது தான் நம்ம ரிலேட்டிவ் வெலாசிட்டி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இப்போது நீங்கள் விஏ அப்படின்ற ஒரு வெலாசிட்டியில் போயிட்டுருக்கீங்க, உங்கள் ஃப்ரெண்டு விபி அப்படின்ற ஒரு வெலாசிட்டியில் போயிட்டுருக்காரு. இப்போது நீங்கள் இப்படி போகிறீங்க, உங்கள் ஃப்ரெண்டும் அதே டைரெக்ஷனில் போயிட்டுருக்காரு. ஸோ இந்த கேஸில் உங்களுக்கு விஏ அப்படின்னு வெலாசிட்டி இருக்கும், உங்கள் ஃப்ரெண்டுக்கு விபி அப்படின்னு சொல்லிட்டு வெலாசிட்டி இருக்கும் கரெக்டாக. இப்போது உங்கள் வெலாசிட்டி வித் ரெஸ்பெக்ட் டு உங்கள் ஃப்ரெண்டோட வெலாசிட்டி அப்படின்னா இதை நம்ம எப்படி எழுதுவோம் அப்படின்னா, ரிசல்டன்ட்டு விஏபி which is equal to VA minus VB. ஏன் VA minus VB அப்படின்னா, உங்களுடைய velocity VA with respect to VB. அப்போ உங்கள் velocity with respect to உங்கள் ஃப்ரெண்டோட velocity, அப்போது AB A minus B. இப்போ உங்கள் ஃப்ரெண்டு velocity, உங்கள் ஃப்ரெண்டோட வெலாசிட்டி வித் ரெஸ்பெக்ட் டு உங்கள் வெலாசிட்டி அப்படின்னா விபிஏ ரைட்டா, பிஏ ஏன் பி வித் ரெஸ்பெக்ட் டு ஏ. அப்போது இந்த ஈக்குவேஷன் நம்ம எப்படி எழுதலாம், விபி மைனஸ் விஏ, அவ்வளோதான். ஸோ இதுதான் வந்து ஃபஸ்ட்டு கேஸ். ஸோ ஃபஸ்ட்டு கேஸ் என்ன, ரெண்டு பேருமே ஒரே டைரெக்ஷனில் போகிறீங்க அப்படின்னா A with respect to B, B with respect to A, எனக்கு resultant velocity, relative velocity எவ்வளோ இருக்கும், VAB which is equal to VA minus VB, VBA which is equal to VB minus VA. ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு கேஸ். இப்போ செகண்ட் கேஸ் பார்ப்போம். ஸோ செகண்ட் கேஸ் என்ன அப்படின்னா, நீங்கள் இந்த டைரெக்ஷனில் போகிறீங்க VA ஓகேவா, உங்கள் ஃப்ரெண்டு இந்த டைரெக்ஷனில் போகிறாரு விபி. ஸோ அப்போ ரெண்டுமே ஆப்போசிட் டு ஈச் அதர். அப்போ இந்த கேஸை நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா, விஏ வித் ரெஸ்பெக்ட் டு விபி ரைட்டா, விஏ வித் ரெஸ்பெக்ட் டு விபி, அப்போது விஏபி விச் இஸ் ஈக்குவல் டு விஏ தான் கரெக்டாக, ஏ வித் ரெஸ்பெக்ட் டு பி, அப்போது விஏ minus right minus bracket போட்டு minus vb. ஏன் இங்கே bracket போட்டு minus vb, உங்கள் ஃப்ரெண்டு இந்த டைரெக்ஷனு, நீங்கள் இந்த டைரெக்ஷன், அப்போ ஆப்போசிட் டைரெக்ஷன் அப்படின்றதுனால நான் மைனஸ் சைனை இங்கே இன்க்ளூட் பண்ணுவேன் ரைட்டா. அப்போது விச் இஸ் ஈக்குவல் டு விஏ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் விபி. இதுதான் வந்து உங்கள் ஃப்ரெண்டுக்கும் உங்களுக்கும் இருக்கிற ரிலேட்டிவ் வெலாசிட்டி இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஆப்போசிட் டைரெக்ஷன். இப்போது விபி வித் ரெஸ்பெக்ட் டு விஏ ரைட்டா, இப்போது உங்கள் ஃப்ரெண்டு வெலாசிட்டி வித் ரெஸ்பெக்ட் டு உங்கள் வெலாசிட்டி எப்படி எழுதுவோம், சேம் கான்செப்ட் விபிஏ விச் இஸ் ஈக்குவல் டு சேம் விபி மைனஸ் பிராக்கெட் போட்டு மைனஸ் விஏ. ஏன் நீங்களும் உங்கள் ஃப்ரெண்டும் ஆப்போசிட் டைரெக்ஷன் அப்படின்றதுனால மைனஸ் என். ஸோ இப்போ இந்த ஈக்குவேஷன் நம்ம ரீஅரேஞ்ச் பண்ணோன்னா விபிபி சாரி விபி ப்ளஸ் விஏ. ரைட்டா. அப்போ VAB எடுத்தோம் அப்படினா நம்மளுடைய ரிலேட்டிவ் velocity VA plus VB, VBA எடுத்தோம் அப்படினா VB plus VA. So almost both are same. இது எப்போ கேஸ் 2 வந்து opposite direction. இப்போ மூணாவது கேஸ் ரைட்டா, நீங்க இந்த டைரக்ஷன்ல போறீங்க ரைட்டா, உங்க friend இந்த டைரக்ஷன்ல போறாரு, அப்படி opposite. அப்போ velocity of A, velocity of B 90 degree எனக்கு form ஆகும் கரெக்டா. ஸோ இப்போ right angle triangle படி right hypotenuse square which is equal to opposite square plus adjacent square கரெக்டா. அப்போ hypotenuse இதுதான், அப்போ VAB ரைட்டா. அப்போ VAB square which is equal to, so opposite என்ன இது VA, அப்போ VA square ரைட்டா. so opposite VA square plus adjacent வந்து இது, so sorry இது ரைட்டா. so இங்க எடுக்கும் போது opposite by adjacent, so hypotenuse square which is equal to opposite square by adjacent square. இதை வந்து VB ன்னு சொல்லியிருக்கோம், இதை வந்து VA ன்னு சொல்லியிருக்கோம் கரெக்டா. இப்போ ஸ்கொயர் வந்து அந்த பக்கம் போயிடுச்சு, அப்போ எனக்கு ரூட்டா மாறிடும். அப்போ VA ஸ்கொயர் பிளஸ் VB ஸ்கொயர். ஸோ இதுதான் வந்து மூணாவது கேஸ் கரெக்டா. ஸோ அப்போ எனக்கு ஆப்ஜெக்ட் வந்து சேம் டைரக்ஷனில் போயிடுச்சு அப்படின்னா VAB VBA ரெண்டு கேஸ் இருக்குது. ஸோ அதுலேயே VA minus VB, VB minus VA. ஸோ செகண்ட் கேஸு இது VAB which is equal to VA minus of minus VB. ஏன் எனக்கு ஆப்போசிட் டைரக்ஷன்றனால மைனஸ், ஸோ இங்கேயும் மைனஸ் VA ஏன்னா ஆப்போசிட் டைரக்ஷன். ஸோ இங்கே வந்து 90 டிகிரி அப்படின்றனால ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் ஃபார்ம் ஆகும். ஸோ ஹைபோட்டனியூஸ் ஸ்கொயர் which is equal to ஆப்போசிட் ஸ்கொயர் ப்ளஸ் அட்ஜசன்ட் ஸ்கொயர். ஹைபோட்டனியூஸ் VAB ஸ்கொயர், ஆப்போசிட் VA ஸ்கொயர், அட்ஜசன்ட் VB ஸ்கொயர் கரெக்டா. இப்போது எனக்கு 90 டிகிரி இல்லை, பட் சம் ஒரு ஆங்கிள் இருக்குது அப்படின்னா எனக்கு அந்த ஈக்குவேஷன்ஸ் எப்படி வரும் ரைட்டா. ஸோ அப்போது கேஸ் 4 ரைட்டா. ஸோ அப்போது விஏபி விச் இஸ் ஈக்குவல் டு விஏ மைனஸ் விபி. ஸோ இது இன் டேர்ம்ஸ் ஆஃப் வெக்டர். ஸோ இப்போ நம்ம வெக்டர் நமக்கு தெரியும், நம்ம நார்மலாக செப்பரேட் பண்ண முடியாது. ஸோ இந்த கேஸை தான் நம்ம மேக்னிடியூட், இதனுடைய மேக்னிட் எப்படி இருக்கும் அப்படின்னா விஏபி விச் இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் விஏ ஸ்கொயர் ப்ளஸ் விபி ஸ்கொயர் மைனஸ் ஆஃப் 2VA விபி காஸ் தீட்டா ரைட்டா. ஸோ இதை நம்ம வந்து லாஸ்ட் வீடியோவில் பார்த்துருப்போம். ஸோ அடிஷன் ஆஃப் வெக்டர்ஸ், இது வந்து சப்ராக்ஷன் ஆஃப் வெக்டர்ஸ். ஸோ அப்போ இதனுடைய ஆங்கிள் தீட்டா எப்படி இருக்கும், tan இன்வர்ஸ் ரைட்டா. ஸோ tan இன்வர்ஸ் VB sin தீட்டா பை VA minus VB cos தீட்டா ரைட்டா. ஸோ இதுதான் வந்து நம்ம ரிலேட்டிவ் வெலாசிட்டியோட கேசஸ். ஸோ இது ரொம்பவும் ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு டாபிக். தேங்க்யூ. Help others with a smile.